நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள், தண்டிக்கப்படுவதில்லை சோதிக்கப்படுவீர்கள். தண்டனை காபிருக்கு, தண்டனை பாவிக்கு, ஈமான்தாரிக்கு வருவது சோதனை. தண்டனையால் அழிவான், சோதனையால் எழுப்புவான். பரீட்சையினால் யாரும் கீழே விழுகிறது இல்லை, பரீட்சையினால் அடுத்த வகுப்புக்கு போறது, பரீட்சையினால் அடுத்த அந்தஸ்தை பிடிப்பது. அல்லாஹ் மூமின்களை சோதிக்கிறான் அடுத்த பதவியை கொடுக்க, அந்தஸ்திலே ஏற்ற. அல்லாஹ் சொல்கிறான் நீங்க சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். உறுதியாக சொல்லுகிறான் சந்தேகப்படாதீர்கள், இந்த சோதனை வரும். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அத்துருல் மன்சூர்ல இமாம் இப்னு அபி ஹாதிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய இஸ்னாதின் வாயிலாக இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். சோதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது எல்லா மனிதர்களையும் பார்த்தல்ல. யார் ஈமானுக்காக முன்னின்று உழைக்கிறார்களோ அவர்களை பார்த்து, யார் மக்களுக்கு நலனை ஏவி தீமையை தடுக்கும் தீன்பணி செய்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் இந்த ஆயத்து விசேடமாக பேசுகிறது. சோதனை வரும், பதவி உயர துபுல ஒண்ணு, என்னென்ன வழிகளில் வரலாம், முஸ்லீம்களை அல்லாஹ் என்னென்ன வழிகளில் சோதிக்கலாம், மூணு வழிகளில் சோதிக்கலாம். ஃபீ அம்வாலிக்கும், பொருளாதார ரீதியான சோதனை, பொருளாதார ரீதியான சோதனை. ஃபீ அன்ஃபுஸிக்கும், உடல் ரீதியான சோதனை, நோயும் மரணமும். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதிகள், நசாராக்கள், யூத கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கும் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களோ, எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், சிறுக்கு வைக்கிறவர்களிடமிருந்து மனம் நோகிறபடி செய்திகள் காதுக்கு கேட்கும், உள்ளத்துக்கு குத்துறது போல வார்த்தைகள் கேட்கும். அதன் கசியரா, அதிகமான நோயினை தரும் வார்த்தைகள் அவர்கள் சொல்லுவதை கேட்டு மனவேதனைப்படுவீர்கள். சோதனை வரும்,